செங்கல்பட்டு எங்கே இருக்கிறது என்றாவது அவருக்கு தெரியுமான் தெரியவில்லை. செங்கல்பட்டில் எச்எல்எல் என்கின்ற நிறுவனம் எங்கே இருக்கிறது என்றாவது அவருக்கு தெரியுமா தெரியவில்லை. அங்கே 700 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருப்பதாக அவருக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. தயார் நிலையில் வேக்சின் தயாரிக்கிறோம் என்று அவர்கள் அறிவித்த நிலையாவது அவருக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. பெருந்தொற்றால் பாதிப்பு என்கின்ற வகையில் அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பது தொடர் அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவருடைய எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. எல்லா நாடுகளிலும் இந்த அலை முடிந்துவிட்டது, இன்னொரு அலை வராது என்று எண்ணிக்கொண்டிருந்த சமயங்களிலேயே தொடர் அலைகள் தாக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு தமிழகத்தில் 2வது அலை முற்றுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்கின்ற அந்த நிலை இருப்பினும் தொடர்ந்து மக்களை பாதுகாக்க வேண்டியது என்பது, பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்த வேண்டியது என்பது அரசு நிர்வாகங்களின் கடமை. அந்த வகையில் யூனிசெஃப், WHO, தமிழக அரசின் சுகாதாரத்துறை, தேசிய நலவாழ்வு இயக்கம் போன்ற பல்வேறு அமைப்புகள் ஒருங்கிணைந்து தமிழகத்தில் மக்களுக்கு கொரோனா பேரிடருக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற பிரச்சார பயணங்களை இப்பொழுது தொடங்கி வைக்கிறோம். சென்னையை பொறுத்தவரை 10 வாகனங்களின் மூலம் எங்கேயெல்லாம் மக்கள் மிகுதியாக கூடுகிறார்களோ, குறிப்பாக மார்க்கெட் பகுதிகள், குடிசை பகுதிகள் என்று இந்த 10 வாகனங்கள் அதன் மூலம் தன்னார்வ தொண்டர்கள் என்று அணிவகுத்து சென்று வாகனங்களிலே ஒலிபெருக்கியின் மூலமும் அதனோடு இணைந்து செல்லுகிற இளைஞர்கள் கொரோனா பேரிடரினால் ஏற்படுகிற பாதிப்பு அதிலிருந்து மீள்வதற்கான வழிவகைகளை பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லுகிற வகையில் இந்த பிரச்சார பயணம் அமையவிருக்கிறது. இன்றைக்கு தொற்று எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தி ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் விரிவாக வந்து கொண்டிருந்தாலும் தொடர்ந்து மக்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும், தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பதை விளக்குகிற வகையில் இந்த வாகனங்களில் சித்திரங்களின் மூலம் அதேபோல் ஒலிபெருக்கி பிரச்சாரத்தின் மூலம் செய்யப்பட்டிருக்கிறது. முகக்கவசம் கட்டாயம் அணிந்திட வேண்டும், அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு கழுவிக்கொள்ள வேண்டும், தனி மனித இடைவெளியை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும், வெளி நடமாட்டங்களை அவசியமில்லாமல் வெளியில் வருவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் போன்ற அறிவுரைகள் இந்த வாகனங்களின் மூலம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த தொற்றுக்கு ஒரே தீர்வு தடுப்பூசி என்பதுதான் உலக அளவில் இன்றைக்கு இருக்கிற ஒரு நிதர்சன உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தடுப்பூசியை 18 வயது நிரம்பிய அனைவருமே போட்டுக் கொள்ள வேண்டும் என்கின்ற அளவிலான அறிவுறுத்தல் இன்றைக்கு இந்த வாகனங்களின் மூலம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசை பொறுத்தவரை குறிப்பாக சுகாதாரத்துறை கடந்த 2 மாத காலமாக இந்த தடுப்பூசி போடும் பணிக்கு ஏராளமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளின் மூலம் இந்த பணியை மிக சிறப்பாக மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் அண்மையிலும் கூட ஜூன் மாத இறுதிக்குள் நீலகிரியில் இருக்கிற ஒட்டுமொத்த பழங்குடியினரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்கின்ற அரசின் அறிவுறுத்தலை ஏற்று அந்த பகுதியில் இருக்கிற ஒட்டுமொத்த பழங்குடியின மக்களும் தடுப்பூசி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கிராம மக்களுக்கும் அவர்கள் விடுக்கிற ஒரு பெரிய அளவிலான விழிப்புணர்வு என்பதாகும். ஒரு மலை கிராமங்களிலே வசிக்கிற பழங்குடியினரே ஒட்டுமொத்தமாய் தடுப்பூசி போட்டுக்கொண்டு நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொண்டோம், நாங்கள் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறோம் என்பதை தமிழக மக்களுக்கு அறிவுறுத்துகிற வகையில் நீலகிரி பழங்குடியினர் தடுப்பூசிகளை முழுமையாய் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் நீலகிரியில் இருக்கிற ஒட்டுமொத்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் 100% தடுப்பூசியை போட்டுக்கொண்டு இன்றைக்கு தொழிலாளர் வர்க்கம் நாங்கள் தடுப்பூசியை போட்டுக்கொண்டோம், எங்களை நாங்கள் தற்காத்துக் கொண்டோம் என்பதை பறைச்சாற்றுகிற வகையில் அவர்களும் இன்றைக்கு வெற்றிகரமாக அந்த பணியை முடித்திருக்கிறார்கள். அதற்காகத்தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நேற்றைக்கு மருத்துவர் தினத்தை முன்னிட்டு அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பாராட்டு சான்றிதழை தந்திருக்கிறார்கள். இப்படி எல்லா மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பொதுமக்கள் அதிகம் கூடுகிற சுற்றுலா மையங்கள்,
வரலாற்று சிறப்புமிக்க பகுதிகள் என்கின்ற இடங்களை ஆய்வு செய்து அங்கே முழுமையான வகையில் தடுப்பூசியை செலுத்துகிற பணியினை மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை குறைந்த அளவு மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்களில் முதல் இலக்கு என்கின்ற வகையில் நீலகிரி, அரியலூர் போன்ற மாவட்டங்களை முதன்மைப்படுத்தி அவர்களை எல்லாம் முழுமையாக தடுப்பூசி போட்டுக்கொண்ட மாவட்டங்களாய் இந்தியாவிலேயே முதன்முறையாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற அந்த வகையில் நம்முடைய துறையின் செயலாளர் அவர்களும் இந்த துறையின் உயர் அலுவலர்களும் தொடர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலை ஏற்று செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே தடுப்பூசி வர வர மத்திய அரசு ஒன்றிய அரசிலிருந்து வரப்படுகிற ஒட்டுமொத்த தடுப்பூசியையும் மக்களுக்கு செலுத்துவதில், விரைந்து செலுத்துவதில், வேகமாக அப்பணியை செய்வதில் இந்த துறை வேகமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அதற்கான ஒரு இன்னொரு கூடுதல் முயற்சியாகத்தான் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் இங்கே தொடங்கி வைக்கப்படுகிறது. யுனிசெஃப், டபிள்யூஹெச்ஓ, டிபிஹெச், தேசிய நலவாழ்வு இயக்கம் போன்ற பல்வேறு அமைப்புகள் ஒருங்கிணைந்து நடத்துகிற இந்த பிரச்சார பயணம் இன்றைக்கு சென்னையில் தொடங்குகிறது. தொடர்ந்து தமிழகம் முழுவதிலும் இருக்கிற கிராம பகுதிகளுக்கும் இது போன்ற பிரச்சார பயணத்தின் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற அந்த பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெறவிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய கூடுதல் தலைமை இயக்குனர், பத்திரிகை தகவல் அலுவலகம், யூனிசெஃபில் இருந்து திரு அண்ணாதுரை போன்றவர்களும், அதேபோல் டபிள்யூஹெச்ஓவில் இருந்து உயர் அலுவலர்களும், தேசிய நலவாழ்வு இயக்கத்திலிருந்து அலுவலர்களும் வந்திருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேருமே ஒருங்கிணைந்து தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறையோடு ஒருங்கிணைந்து இந்த பணியை இங்கே மேற்கொள்ளவிருக்கிறார்கள். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு உலகளாவிய ஒப்பந்த புள்ளி கோருதல், செங்கல்பட்டு தடுப்பூசி மையத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல் என அடுத்தடுத்த அறிவிப்புகளை வெளியிட்டு வெறும் வாய்ப்புகளாக தான் இப்போது இருக்கார்கள். 38 எம்பிக்களை கையில் வைத்துக் கொண்டும் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்து கொண்டும் தேவையான நேரத்தில் மக்களுக்கு தடுப்பூசியை கொண்டு சேர்க்கவில்லை, இது மக்களை வஞ்சிக்கும் செயல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். உண்மையிலேயே எந்த அரசு மக்களை வஞ்சித்தது என்பதை பத்திரிகையாளர்களாகிய நீங்களும் நன்றாக அறிவீர்கள். கடந்த 7ஆம் தேதி, மே மாதம் 7ஆம் தேதி வரை ஆட்சி பொறுப்பில் இருந்தது அதிமுக தான். இந்த தடுப்பூசி போடும் பணி தொடங்கியது என்பது ஜனவரி 16ஆம் தேதியே தொடங்கப்பட்டது. 5 மாத காலம் அவர்கள் தடுப்பூசி போட்டார்கள். தடுப்பூசி போடுகிற போது அவர்களாகவே ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் தந்து, ஏகப்பட்ட அழுத்தம் தந்ததன் விளைவாக நாளொன்றுக்கு அவர்கள் செலுத்திய தடுப்பூசியின் அளவு வெறும் 61,000 தான். 7ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த திமுக இன்றைக்கு நாள்தோறும் செலுத்தி கொண்டிருக்கிற தடுப்பூசிகளின் அளவு 1,34,000. 61,000 தடுப்பூசிகளை நாளொன்றுக்கு செலுத்திய அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளர் இதை சொல்வதென்பது ஆச்சரியமாக இருக்கிறது. அதைவிட 2 மடங்குக்கும் மேலாக தடுப்பூசி போட்டுக் கொண்டிருக்கிற இந்த அரசை பார்த்து இதை சொல்வதென்பது வேடிக்கையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. 10 ஆண்டு காலம் 700 கோடி ரூபாய் செலவு செய்து HLL தடுப்பூசி மையம் தயாராக இருக்கிறது, அங்கே வேக்சின் தயார் செய்யலாம் என்கின்ற நிலை இருக்கிறது. அதேபோல் 2019லேயே முழுமையாக பணிகள் நிறைவுற்று அந்த பாஸ்டர் என்கின்ற ஒரு நிர்வாகம் குன்னூரிலே நாங்கள் எங்களிடத்தில் மூலப்பொருளை தந்தால் ஃபில்லிங் அண்ட் ஃபினிஷிங் என்கின்ற வகையில் ஆண்டொன்றுக்கு 1 கோடி தடுப்பூசியை தயாரித்து தருவோம் என்கின்ற அறிக்கை தந்து 2 வருடங்கள் ஆகிறது. இந்த 2 வருடங்கள் ஆட்சியில் இருந்தவர்கள் இவர்கள் தான். கடந்த 1.5-2 மாதத்திற்கு முன்னால் வரை 2 வருடங்களாக ஆட்சியில் இருந்தவர்கள் இவர்கள் தான். 2 வருடங்களாக பாஸ்டியர் தயார் நிலையில் இருக்கிறது தடுப்பூசி தயார் செய்வதற்கு. அதற்கு முன்னால் 10 வருடங்களாக ஆட்சியில் இருந்தவர்கள் இவர்கள் தான். 10 வருடங்களாக செங்கல்பட்டு HLL தயாராக இருக்கிறது வேக்சின் தயாரிப்பதற்கு. அப்போதெல்லாம் HLL வேக்சின் தயாரிப்பதற்கான எண்ணமே அவர்களுக்கு வரவில்லை. செங்கல்பட்டு எங்கே இருக்கிறது என்றாவது அவருக்கு தெரியுமா? தெரியவில்லை. செங்கல்பட்டில் HLL என்கின்ற நிறுவனம் எங்கே இருக்கிறது என்றாவது அவருக்கு தெரியுமா? தெரியவில்லை. அங்கே 700 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருப்பதாவது அவருக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. தயார் நிலையில் வேக்சின் தயாரிக்கிறோம் என்று அவர்கள் அறிவித்த நிலையாவது அவருக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. அதேபோல் குன்னூரில் பாஸ்டியர் என்கின்ற நிர்வாகம் 1903ஆம் ஆண்டிலே தொடங்கப்பட்டு 303 தொழிலாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்களே, அந்த நிர்வாகத்தை இதுவரை இந்த ஆட்சியாளர்கள் போய் பார்த்திருக்கிறார்களா என்பதும் கூட தெரியவில்லை. 2012ஆம் ஆண்டு 137 கோடி ரூபாய்
மத்திய அரசாங்கத்தின் சார்பில் அன்றைய சுகாதாரத்துறையின் இணையமைச்சராக இருந்த திரு காந்தி செல்வன் அவர்கள் மத்திய அரசாங்கத்திடமிருந்து பெற்று அதை மேம்படுத்தினாரே அந்த விஷயமாக தெரியுமா என்று தெரியவில்லை. 2019 அந்த பணிகள் முடித்து நாங்கள் 1 கோடி தடுப்பூசிகளை செய்து தர தயாராக இருக்கிறோம் என்கின்ற அறிவிப்பை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பினார்களே அந்த தகவலாவது ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. இதெல்லாம் தெரிந்திருந்தால் 10 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த தடுப்பூசிகள் தயாரிக்கிற பணியை அவர்கள் செய்திருப்பார்கள். இந்த ஆட்சி வந்து 2 மாதம் தான் ஆகிறது. 2 மாத காலத்திற்குள்ளாகவே இவைகள் போய் ஆய்வு செய்யப்பட்டது, உயர் அளவுடனான கூட்டம் நடத்தப்பட்டது, தொழில்துறை அமைச்சர் டெல்லிக்கு அனுப்பப்பட்டார், ஒன்றிய அரசின் அமைச்சர்களை அவர் தொடர்ந்து சந்தித்தார். சந்தித்ததோடு மட்டுமல்ல, வேக்சின் தயாரிக்கிற உரிமையை தமிழகத்திற்கு தாருங்கள் அல்லது நீங்கள் செய்யுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். மத்திய அரசு யோசித்துக் கொண்டிருக்கிறது, நல்ல முடிவு வரும். வருகிற வரை ஓபிஎஸ் காத்திருப்பது என்பது அவருக்கும் நல்லது, அவர் சார்ந்த இயக்கத்துக்கும் நல்லது. தமிழகத்துல தினசரி பாதிப்புகள் குறைந்து வருகிறது. அதே சமயம் ஊரடங்கு தளர்வுகளுக்கு பிறகு கடந்த 2 நாட்களில் 15 மாவட்டங்கள்ல அதிகரித்து வருது. எந்தெந்த மாவட்டங்கள்ல அதிகரித்து வருகிறது? சுகாதாரத்துறை என்ன சார் நடவடிக்கை? தஞ்சாவூர், தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி, கடலூர் போன்ற 4-5 மாவட்டங்களில் 10-20 என்கின்ற வகையில் கூடியிருக்கிறது. ஒரு சில 6-7 மாவட்டங்களில் 2-3 என்கின்ற அளவில் நேற்றைக்கும் இன்றைக்குமான எண்ணிக்கையில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக நேற்றைக்கு முன்தினம் 4506 ஆக இருந்தது, நேற்றைக்கு அது 4481 குறைந்திருக்கிறது. ஒட்டுமொத்த எண்ணிக்கையை பொறுத்தவரை ஒரு 20-25 என்கின்ற அளவில் குறைந்திருக்கிறது. ஆனால் உள்ளே சென்று பார்க்கிற போது மாவட்ட எண்ணிக்கையில் ஒரு 4-5 மாவட்டங்களில் 10-20 என்கின்ற அளவில் கூடியிருக்கிறது. ஒரு 7-8 மாவட்டங்களில் 1-2 என்கின்ற அளவில் கூடியிருக்கிறது. அது சம்பந்தமாக இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு துறையின் செயலாளர் பேசிக் கொண்டிருக்கிறார். கடலூருக்கு நாளை நான் நேரடியாக செல்லவிருக்கிறேன். நாளை மறுநாள் திங்கட்கிழமை திருவண்ணாமலைக்கு நானும் துறையின் செயலாளரும் செல்லவிருக்கிறோம். இப்படி அங்கே கூடிக்கொண்டிருக்கிற அந்த எண்ணிக்கை எதனால் கூடுகிறது? ஆனால் இதுல ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம், 4500 அளவில் தொற்று இன்றைக்கு குறைந்திருந்தாலும் கூட டெஸ்ட் எடுக்கிற அந்த ஆர்டிபிசிஆர் ஆய்வை பொறுத்தவரை ஏறத்தாழ 1,60,000-1,70,000 என்கின்ற அளவிலேயே தினந்தோறும் பரிசோதனைகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடந்த கால ஆட்சியில் தொற்றின் எண்ணிக்கை குறைந்தவுடன் பரிசோதனை எண்ணிக்கையும் குறைந்தது. ஆனால் இந்த அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்த திரைக்கு விட்டிருக்கிற கட்டளை, தொற்றின் எண்ணிக்கை குறைந்தாலும் பரிசோதனை எண்ணிக்கை குறையக்கூடாது என்று சொல்லி 1,60,000-1,70,000 என்கின்ற வகையில் தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நேற்றைக்கு முன்தினத்திற்கும் நேற்றைக்குமான இந்த சிறிய அளவிலான வேறுபாடுடன் கூடிய மாவட்டங்கள் தொடர் கண்காணிப்பில் இருக்கிறது. அவற்றிற்கு நாங்கள் நேரடியாகவும் செல்லவிருக்கிறோம். அதற்கான இந்த லாக்டவுன் கமிட்டி மீட்டிங் இப்போ வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையில் நடக்கவிருக்கிறது. அதற்கான அறிவிப்புகளை விரைவில் வெளியிடுவார்கள். தடுப்பூசிகளை பொறுத்தவரை ஒன்றிய அரசு எதை எதை கொள்முதல் செய்து நமக்கு அனுப்புகிறார்களோ அதையெல்லாம் மக்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறோம். இப்போது பொறுத்தவரை கோவாக்சின், கோவிஷீல்டு இந்த 2 தடுப்பூசிகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஸ்பூட்னிக், மாடானா போன்ற பல்வேறு தடுப்பூசிகள் அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் ஒன்றிய அரசின் சார்பில் அவைகள் கொள்முதல் செய்யப்பட்டு தமிழக அரசுக்கு அவைகள் ஒதுக்கீடு செய்யும் பட்சத்தில் அவற்றை நாங்கள் மாவட்ட வாரியாக உடனடியாக பிரித்து மாவட்டங்களுக்கு அனுப்புவோம். இதுவரை மத்திய அரசு, ஒன்றிய அரசு தமிழக அரசுக்கு தந்திருக்கிற தடுப்பூசிகளின் எண்ணிக்கை, வந்திருக்கிற எண்ணிக்கை, தமிழக அரசு கொள்முதல் செய்த அந்த 29,92,000 சேர்த்து 1,56,26,550. இதுவரை நேற்று இரவு வரை தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுடைய எண்ணிக்கை 1,48,64,430. இப்போது கையிருப்பில் இருக்கிற தடுப்பூசிகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரை 8,16,890 இந்த வகையில் இருக்கிறது. இவைகள் ஒரு 2-3 நாட்களுக்கு போடலாம். முழுமையாக வேகமாக செலுத்தினால் ஒரே நாளிலே கூட இதை போட்டு விடலாம். ஆனால் தடுப்பூசி இந்த மாதத்திற்கான இந்த தொகுப்பு ஒன்றிய அரசின் தொகுப்பிலிருந்து 71,00,000 அறிவித்திருக்கிறார்கள். நேற்றைக்கு ஒரே நாளில்
869,000 அளவுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. எனவே இது வர வர அதற்கேற்றார்போல் பிரித்து மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டு முழுமையாக செலுத்தப்படும். சார், அதிகபட்சமான மாவட்ட வாரியாக எவ்வளவு பரிசோதனை மேற்கொள்றோம் அப்படின்ற இதை வந்து நம்ம புல்லட்டின்ல கொடுத்தா நல்லா இருக்கும். நீண்ட நாட்களாக பத்திரிகையாளர்கள் வந்து தெரிவிக்க ஒரு கேள்வி. இன்று மாலையே எல்லா பத்திரிகைகளுக்கும் இன்றைக்கு எந்தெந்த மாவட்டத்தில், நேற்றைக்கு, இன்னைக்கு எடுக்கிறது நாளைக்கு தான் சொல்ல முடியும், நேற்றைக்கு எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளவு பரிசோதனை செய்தார்கள் என்கின்ற அறிவிப்பை வெளிப்படையாக அறிவிப்போம். இந்த அரசு வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய அரசு, எல்லா வகையிலும் டிரான்ஸ்பரண்ட். இங்கே இடமாறுதலாக இருந்தாலும் டிரான்ஸ்பரண்ட் டிரான்ஸ்பர்ஸ், அது ஒப்பந்தங்களாக இருந்தாலும் டிரான்ஸ்பரண்ட் டெண்டர், இந்த மாதிரி எல்லாத்திலையும் வெளிப்படைத்தன்மை உடையது. அதனால உங்களுடைய அந்த கேள்விக்கான பதில் இன்று மாலையே உங்களுக்கு அறிவிக்கப்படும். நீங்க பத்திரிகையாளரா பொதுமக்களா? தினமலரா? இப்படி முன்னாடி தினமலர்லதா? தினமலர்லதா? தினமலரை குற்றம் தாட்டுவதற்காக சொல்லவில்லை, தினமலர் தான். இந்த டோல்கேட்டை எடுத்தா நிறைய பொருளாதார இழப்புன்னு எழுதியிருக்கீங்க. அதனால டோல்கேட்டை எடுக்கணுன்றதுக்கான போராட்டம் நடத்துறது உண்மை. டோல்கேட்டை வந்து சிட்டி எல்லைக்குள்ள இருக்கிற டோல்கேட்டை வந்து உடனடியா நாங்க வந்து ஆட்சிக்கு வருவோம் சொல்லி முதல்வர் சொன்னதும் உண்மை. அதுக்கான இப்ப துறையின் அமைச்சர் நேரடியாக போய் அந்த டோல்கேட்டை ஆய்வு செய்ததும் உண்மை. ஆய்வு செய்ததற்கான பிறகு அந்த ஆய்வறிக்கையை தலைமைச் செயலாளரிடத்தில் ஒப்படைத்ததும் உண்மை. இது அப்படியே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். பத்திரிகையில பொருளாதார இழப்பு அது இதுன்னு சொல்லி மத்தவங்களை வேகம் கலப்பி செய்ய விடாம தடுத்துறாதீங்க. நன்றி.